புருஷாஷா பிரபலமான சிருஷ்டி குருவே நமக்கு குரு வாழ்க்கை குரு வேற்றுமை. இப்போ வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கறது என்னன்னா, மீனராசி அப்படிங்கிற ஜலராசி 12வது பாவம். அப்போ இந்த 12வது பாவத்தில் என்னென்ன நட்சத்திரம் பயணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இவங்களுக்கு கிரகம் வந்து இப்போ ராகு பகவான் பயணிச்சுட்டு இருக்காரு, 7 வந்து கேது போயிட்டுருக்காரு. இந்த கிரகத்துடைய அமைப்பும் 2024 வந்து மீனராசிக்கு சில வழிபாடுகள் விஷயங்களுக்கு கோச்சார கிரகத்தை வச்சு நம்ம பண்ணிக்கும் போது சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராகு பயணிக்கும் போது வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு, அலைச்சல்கள், உடல் தொந்தரவு, வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த ராகு வந்து அத்தனை விஷயத்தை கொடுக்கும். ஆனால் அலைச்சல்கள் கொடுத்தாலும் அதுக்கு லாபத்தை கொடுக்குமா அப்படின்னா அது என் நீர்ராசி. அப்போ மெதுவாக கொடுக்கும். ஏன்னா காலகிருஷ்ணனுக்கு 12வது பாவம். அப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் என்ன வழிபாடு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா அந்த இப்போ தொழில் குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறைபாடு எல்லாமே இருந்துட்டுருக்கும், பிரச்சனை ஏற்படுத்தி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா 2023 இப்போ பாராட்டிக்கிட்டு இருக்கு, அடுத்த கோச்சாரமும் சுமாராக தான் இருக்கும். ஸோ பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க காலபைரவர் வணங்குறது சிறப்பு. காலபைரவர் நான் எப்பயுமே வணங்குவேங்க அப்படின்னா, அதுக்கான நீங்கள் என்ன திதியில் பிறந்திருக்கீங்களோ அந்த திதியன்று காலபைரவருக்கு செவ்வரளி மாலை சாத்தி, புனுகு அப்படிங்கிறத வாங்கி சாத்தி, அடுத்த விஷயம் வெண் பூசணியில் சிகப்பு திரி போட்டு வழிபாடு எடுங்க. அந்த நேரம் ராகு காலமாக இருந்தால் சிறப்பு. அல்லது செவ்வாய் ஓரையில் இதை செய்யுங்க, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், வருமானம் நல்லாயிருக்கும், கடன் தீரும், என்ன தேவையோ அத்தனை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் வருமானம் வரணும், செல்வம் அதிகமாகணும், பணவரவு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சுதர்சன யந்திரம் வாங்கி முறைப்படி அதை பூஜித்து வாங்க. சுதர்சன ஹோமத்துக்கு நீங்கள் போய் கலந்துக்கலாம். ஏதாவது சமைத்து கட்டு, நெய், தேனி இது மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அப்போ சுதர்சன ஹோமத்தில் கலந்துக்கிறதும் சுதர்சன யந்திரம் வச்சு வழிபாடு எடுக்கிறதும் சிறப்பு. அதை விட சிறப்பு என்ன அப்படின்னா, என்ன பரிகாரம் இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோ பூஜை செய்யறது நல்லது. சித்திர வழிபாடு அதை விட சிறப்பு. சத்தியநாராயண பூஜையில பௌர்ணமி அன்னைக்கு கலந்துக்கிட்டாங்கன்னா சகல சௌபாகியமும் கிடைக்கும், ஐஸ்வர்யம் பெறும். இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு மிக சிறப்பான எல்லா விஷயமும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஆண்டு இருக்கும். அடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரம் புதனுடைய ஆதிக்கம், லாஸ்ட் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 27வது நட்சத்திரமாக இருந்து நமக்கு ஒரு புத்தியையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய, ஞானத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான். அந்த ரேவதி நட்சத்திரமாக இருந்தாலும் அதி தேவதையும் சனி பகவான், அப்படிதானே. ஸோ ரேவதி நட்சத்திரத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசுவிற்கு தானம், கீரை, அகத்தி கீரை கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை போய் சேவிச்சுட்டு வாங்க. புதன்கிழமை பச்சை புடவையும் மஞ்சள் குங்குமம் அல்லது நல்ல குங்குமம் வாங்கி அர்ச்சனை பண்ணிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வாங்க. மிக சிறப்பாக இருக்கும் புதன்கிழமை. இது வந்து செஞ்சு பாருங்க, உங்களுக்கு தொழில் வளம் நல்லா இருக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும். பொதுவாக ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி பூரட்டாதி பயணிக்கக்கூடிய இந்த 12வது ராசியான வரக்கூடிய மீனம் சித்திர வழிபாட்டில் வந்து ஸ்ரீ ராகவேந்திரருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஏன்னா அவர் வந்து மிருகசீரிய நட்சத்திரம், இந்த ரேவதிக்கு 6வது நட்சத்திரமாக வரும். ஸோ ராகவேந்திரருடைய வழிபாடு இவர்களுக்கு உன்னதமான விஷயத்தை, நிறைய 2-3 பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்க, ராகவேந்திரரை வழிபாடு எடுக்க சொன்ன வியாழக்கிழமை போய் அவங்களுக்கு குழந்தை கிடச்சிச்சு. ஸோ சித்திர வழிபாடு பொதுவாக ரேவதி நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, செல்வம் நல்லா இருக்கணும், உத்தியோகத்தில் வந்து தடை இப்போ தாமதம் இருக்கும், கண்டிப்பாக உடல் கோளாறு இருக்கும், வண்டி பழுதடையக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போ இருக்கும். நீங்கள் 2-வீலராக இருந்தாலும் சரி, 4-வீலராக இருந்தாலும் சரி. அப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகம் படம் வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம் விசேஷம். அதை விட ஒரு டைம் உங்களுக்கு டைம் இருந்தால்
ஒரு நாலு நாள் ஐந்து நாள் ஆகும். ராமருடைய அயோத்தியா போய் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கிறது விசேஷமான விஷயம். ஏன்னா மூச்சஸ்தானங்க, அதனால் ராமர் பாதம் வச்சு வழிபாடு எடுக்கலாம். ராமருடைய பாதம் தான் எங்களுக்கு ஸ்ரீரங்கத்தில் கிடைக்கும். வருஷம் வருஷம் நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்களோ அந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நீங்கள் ஸ்ரீரங்கத்தை போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அதில் ஆறு நெய் தீபம், பசு நெய் தீபம், கொடிமரத்துக்கிட்ட தீபம் ஏற்றி வழிபாடு எடுத்துகிட்டு துளசி கற்கண்டு மண்டிகைக்கும் தாமரை வாங்கிட்டு போய் முறைப்படி நீங்கள் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான ஒரு ஆண்டாக அந்த ஆண்டு கழியும் அப்படி சொல்லலாம். அது உங்களுடைய பிறந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. அது வளர்முறை தேய்பறை, அதை நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் ரேவதி நட்சத்திரம் உத்தரட்டாதிக்கு பூர்வட்டாதிக்கு சொல்லியிருக்கேன், இதை பயன்படுத்திக்கிங்க. ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தியோ கோச்சார நிலையை பார்த்து நம்ம ஜாதகத்தை முழு பலனால் பேசிக்கலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் 9842025973. ஓகேங்களா? வாழ்க வளமுடன். சிவாய நம அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.